வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் 10வது பாடம் வகை நுண் கணிதம் வகைமை மற்றும் வகையிடல் முறைகள் பயிற்சி 10 4 28வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். Y ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர், எனில் 1 - x² இன்டூ டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டியூ பை டிஎக்ஸ் மைனஸ் 2 = 0. இதை நம்ம என்ன செய்யணும்னா, ரெண்டு தடவை நம்ம வகையீடு செஞ்சு சுருக்கிறோம்னா இந்த ஆன்சர் வருதுன்னு நம்ம நிரூபிக்கணும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸோட மதிப்பு 0 அப்படின்னா ஒய் டூனால் ரெண்டு தடவை நம்ம வகையீடு செஞ்சதுக்கு அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுத்தோம்னா ஒய் 2 மதிப்பு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா பாருங்கள். முதல்ல கொடுத்த எடுத்து எழுதியாச்சு. நம்ம வகையிட போகிறோம். எதை பொறுத்து? எக்ஸை பொறுத்து வகையிட. எக்ஸை பொறுத்து வகையிட. ஒய் இருக்கா? ஒய்யை எக்ஸை பொறுத்து வகையீடு செஞ்சோம் அப்படின்னா டிஒய் பை டிஎக்ஸ். முதல்ல அடுக்கை தான் முன்னால் கொண்டு வருவோம். அடுக்கை முன்னால் கொண்டு வந்துட்டோம்னா 2 × காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், அதாவது இது அடுக்கு. இந்த அடுக்கு 2 முன்னால் கொண்டு வந்து 2 நம்ம 1 கழிப்போம். 1 கழிச்சா என்ன வரும்? 1 அர்த்தம். அடுக்கு 1 இருக்குது அர்த்தம். நம்ம எதை வகையீடு செஞ்சோம்? அடுக்கை தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ப்ராக்கெட் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை நம்ம வகையீடு செய்யணும். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை நம்ம வகையீடு செஞ்சோம்னா நமக்கு என்ன வரும்? -1/√(1 − x²). காஸ் இன்வர்ஸ் எக்ஸை எக்ஸை பொறுத்து வகையீடு செஞ்சோம்னா -1/√(1 − x²). இப்போ பாருங்கள், இது அப்படியே இந்த பக்கம் கொண்டு வர போகிறோம். இந்த பக்கம் கொண்டு வந்தால் இது அப்படியே தலைகீழ மாறுமா பாருங்கள். √(1 − x²) பை -1, இது எந்த மாற்றமும் இல்லை. டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 2 காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இதை மட்டும்தான் அந்த பக்கம் கொண்டு வந்திருக்கோம். இப்போது நம்ம ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ண போகிறோம், வர்க்கப்படுத்த போகிறோம். இருபுறமும் வர்க்கப்படுத்துறது அப்படின்னா ஸ்கொயர் பண்ண போகிறோம். வர்க்கப்படுத்த பாருங்கள், இதை ஸ்கொயர் பண்ணலாமா? √(1 − x²) - 1 த ஹோல் ஸ்கொயர். இதை ஸ்கொயர் பண்ணிக்கலாமா? பெருக்கில் தான் இருக்குது, அப்போ நம்ம தனித்தனியாக என்ன செஞ்சுக்கலாம்? ஸ்கொயர் பண்ணிக்கலாம். டிஒய் பை டிஎக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இதை ஸ்கொயர் பண்ண போகிறோம், 2 cos inverse of x. இப்போ இந்த 2 தனியாக நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஏன்னா பெருக்கில் தானே இருக்குது, 2² × cos inverse of 2. ரெண்டையும் நம்ம தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகி நமக்கு என்ன வரும்? 1 − x² வரும். பை வகுத்தலில் -1 ஸ்கொயர் பண்ணணும். நமக்கு தொகுதியில் தான் என்ன ஆயிரும்? இது கேன்சல் ஆயிரும். -1 ஸ்கொயர் பண்ணது +1 மாறிடும். இது எந்த மாற்றம் இல்லை, டிஒய் பை டிஎக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். இங்கே பாருங்கள், 2 ஸ்கொயர் பண்ணால் 4. இந்த காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர், இது வந்து எதோட மதிப்பு பாருங்கள். இங்கே பாருங்கள், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர், அது வந்து எதோட மதிப்பு? ஒய்யோட மதிப்பு. அப்போது இந்த காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், இதுக்கு மேலே என்ன மாற்றிக்கலாம்? ஒய்னு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பகுதிகளுக்கு ஒன்றால் எதுவும் ஆக போகிறது கிடையாது. இப்போது நம்ம எதை கொண்டு எதை பொறுத்து வகையீடு செய்ய போகிறோம்? எக்ஸை பொறுத்து மீண்டும் வகையீடு செய்ய போகிறோம். எக்ஸை பொறுத்து மீண்டும் வகையிட, மீண்டும் வகையிட. இப்போ பாருங்கள், இந்த பகுதிகளுக்கு ஒன்றால் எதுவும் ஆக போகிறது கிடையாது, அப்போ விட்டுடலாம். இப்போ யூவி மெத்தடில் தான் நம்ம வகையீடு செய்ய போகிறோம். எப்படி வகையீடு செய்கிறது? பெருக்கில் இருக்குது. யூவி த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு யூவி டேஷ் ப்ளஸ் யூவி டேஷ் வி யூ டேஷ். சரியா? யூன்றது 1 − x². இந்த 1 − x² நம்ம அப்படியே வச்சுக்கலாம். முதல்ல இதை நம்ம வகையீடு செய்ய போகிறோம். அப்போ முதல்ல அடுக்க முன்னால் கொண்டு வருமா? அடுக்க முன்னால் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா டிஒய் பை டிஎக்ஸ், டிஒய் பை டிஎக்ஸ் இன்ட்டு இந்த அடுக்கை தான் நம்ம டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்கோம். திரும்ப டிஒய் பை டிஎக்ஸை இன்னொரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? d²y/dx² ப்ளஸ், இந்த ஃபார்மில் இருக்க ப்ளஸ். இப்போ வியை நம்ம அப்படியே வச்சுக்கணும். வின்றது என்னது? டிஒய் பை டிஎக்ஸ் த ஹோல் ஸ்கொயர், இதை அப்படியே வச்சுக்கணும். இந்த 1 − x² நம்ம வகையீடு செய்ய போகிறோம். அப்போ 1 எக்ஸை பொறுத்து வகையீடு செஞ்சோம்னா 0,
மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யணுமா 2x. திரும்ப நம்ம எக்ஸை வகையீடு செய்வோம், எக்ஸை எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யணும் 1. அப்போ 1 2 எக்ஸ் பெறுனா அங்கே 2 எக்ஸ் ஆகும், எந்த மாற்றமும் இல்லை. ஈக்குவல் டு 4 அப்படி வந்துடும். ஒய்யை நம்ம எக்ஸை பொறுத்து வகையீடு செஞ்சோம்னா டிஒய் பை டிஎக்ஸ். இப்போ பாருங்கள், இது எல்லாத்துலேயும் ஏதோ ஒன்று பொதுவாக இருக்குது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சுருக்கி எழுதிடுவோமா, 1 − x² × 2 dy/dx × d²y/dx² + இந்த இடத்த பாருங்கள், 0 − 2x-னா என்ன வரும், −2x தான் வரும், இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிரும், −2x. 0 − 2x-னா −2x, −2x ப்ளஸ், அப்போ ப்ளஸ்ஸே மைனஸ் பண்ணால் −2x × dy/dx² இதை வேணால் இடது பங்கு கொண்டு வந்துடலாமா, −4 dy/dx = 0. இப்போ பாருங்கள், இது எல்லாத்துலேயுமே 2 dy/dx இருக்குது. 2 dy/dx இதில் இருக்கா, 2 dy/dx இருக்கா, 2 dy/dx. அப்போ என்ன செஞ்ச போகிறோம், வகுக்க போகிறோம். எதை கொண்டு, வகுத்தல் பை 2 dy/dx dy/dx. இப்போ பாருங்கள், இது எல்லாம் ஒரே உறுப்பு தான். இப்போ வகுத்தோம்னா இது ஃபுல்லாக கேன்சல் ஆகிரும். என்ன எது மட்டும் மிச்சம் இருக்கும், 1 − x² × d²y/dx² இது மட்டும் மிச்சம் இருக்கும். மைனஸ் நம்ம வகுக்கிறோம், இந்த 2 கேன்சல் ஆகிரும். திரும்ப அந்த dy/dx 2 தடவை இருக்குது, நம்ம 1 தடவை தான் கொண்டு வகுக்க போகிறோம். அப்போ நமக்கு என்ன இருக்கும், 1 தடவை மட்டும் மிச்சம் இருக்குமா, x · dy/dx − 4 இருக்குது. 4 2 கொண்டு வகுத்தோம்னா 2, dy/dx கொண்டு வகுத்தோம்னா கேன்சல் ஆகிரும். அதாவது இந்த டேர்மை நம்ம எதை கொண்டு வகுக்கிறோம், 2 dy/dx கொண்டு வகுத்தோம் அப்படின்னா −2 மட்டும்தான் வரும், ஈக்குவல் டு ஜீரோ. இதுதான் நம்ம நிரூபிக்க வேண்டிய ஆன்சர். வந்துருச்சா பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள், 1 − x² × d²y/dx² − x · dy/dx − 2 = 0. இந்த ஆன்சரை நம்ம கொண்டு வந்துட்டோம். இதுக்கு அடுத்து இன்னொன்று இது பண்ண சொல்லியிருக்காங்க, அதை எப்படி இது பண்ணலாம் பாருங்கள், ஒரு சின்ன மாற்றம் செஞ்சுக்கலாமா. 1 − x² இந்த d²y/dx² நம்ம y2 எழுதலாம், y2 எழுதலாம். −x · dy/dx 1 எழுதலாம், −2 = 0. இதில் எக்ஸோட மதிப்பு 0 இருக்கும்போது y2 மதிப்பு கேட்டிருக்காங்க. அப்போது எக்ஸுக்கு பதிலாக நம்ம 0 பிரதிடுவோம். எக்ஸுக்கு பதிலாக 0 பிரதிட்டோம்னா 1 − 0 ஸ்கொயர் பண்ணால் 0 தான், −y² − பாருங்கள் இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக 0. அப்போ 0 y1 பேருக்குனா 0 வந்துடும், −2 அப்படியே வந்துடும், =0. 1 − 0 1 தான், 1 y2 பேருக்குனா y2 −2, இது மட்டும் தானே இருக்குது. வலது பக்கம் கொண்டு போயிட்டோம்னா +2. அப்போது எக்ஸோட மதிப்பு 0 இருக்கும்போது y2 மதிப்பு என்னவாக இருக்கிறது, 2 இருக்கிறது. சரியா, அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.